அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் அரசு கல்லூரியில் மற்றது படிக்கிற எந்த கல்லூரியில் படித்தாலும் 1000 ரூபா. எவ்வளோ காசு கட்டி படிக்குதுன்னு நினைக்கிறீங்க என் பிள்ளைங்க? கட்டுறாங்கல்ல அந்த கல்வி, இங்கே என்ன கவனிங்க, அந்த கல்வியை நீங்கள் தரமாக கொடுத்துருங்கன்றோம். புதுமை பெண்ணுனா எப்படி? எங்களுக்கு படிக்க காசு இல்லை, வறுமையில் இருக்கிறோம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு வருமானம் இல்லை அப்படின்னு கையேந்த வைக்கிறது வந்து புதுமை இல்லை. கல்வி கற்று கல்விக்கேற்ற வேலையை பெற்று அதன் மூலம் சம்பாத்தியத்தை பெற்று சம்பளத்தை பெற்று அண்ணனை சார்ந்து கணவனை சார்ந்து பெற்றோரை சார்ந்து இல்லாத தன் காலிலேயே இந்த பெண்குல பெண்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள் நின்று உழைக்கிற வாழ்கிற அந்த நிலையை பெறுவதற்கு பேர் தான் புதுமை. அதுதான் பாரதி கண்டது. நீங்கள் அதை விட்டுட்டு கஷ்டம் எங்களுக்குன்னு கையேந்திர நிலைமையில் எங்கள் பிள்ளைய வச்சுட்டு அதை புதுமைன்னு சொல்கிறது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? குடும்ப தலைவர்களுக்கு காசு கொடுக்க முடியல, 1000 ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நிதி வலிமை இல்லை, அவ்வளவே பொருளாதார பெருக்கம் இல்லை, நிதி ஆதாரம் இல்லை, அதனால் கொடுக்க முடியலன்னு நீங்கள். இதுக்கு எப்படி 696 கோடி இதுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யார் கேட்டால் எங்கள் பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு நாங்கள் படிக்க போகிறோம் எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்கன்னாங்கள? இல்லை, அந்த கல்வியின் தரத்தை உயர்த்தி அதை இலவசமாக கொடுங்க. அதுக்கு நாங்கள் பணம் கட்டி படிக்கிறோம், இந்த 1000 ரூபாயை வச்சு ஒரு சிலிண்டர் வாங்க முடியுமா? ஒரு சிலிண்டர் சொல்லுங்க, ஒரு சிலிண்டர் இன்னும் 150 ரூபா குறையுது. அப்புறம் நிறுத்துற கல்லூரியில் சேர்ந்த பிள்ளைக்கு தானே கொடுக்குறீங்க, அப்போ எப்படி சேர்ந்தோம்? 1000 ரூபாயை வச்சு எந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. 1000 ரூபாய் வச்சு எந்த கல்லூரியில் படிக்கலாம்? இது ஆட்சி கிடையாது, ஆட்சின்னா அவரே சொல்றாருல திராவிட ஆட்சின்னு சொல்லிருக்கணும்ல, சொல்லுங்க, அப்படி சொல்லிருக்கணும்ல. திராவிட மாடல், மாடல் எப்பவுமே விளம்பரம் தாங்க பண்ணும். மாடல் இப்ப ஷாருக் கானோ சல்மான் கானோ ஐஸ்வர்யா ராயோ ஒரு நடிகையோ யாரு வந்தாலும் மாடல். இப்ப டோனி எல்லாம் வர்றாருன்னா டோனி வந்து நடிக்கிற மாடல், அவர் மாடல்னா விளம்பரம் தான் செய்வார். அப்ப விளம்பரம் தான் பல 100 கோடிகளை கொட்டி விளம்பரம் தான் படுத்து போயிறாங்க. ஆட்சி எங்க நடக்குது?